தர்மபுரி செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பரபரப்பை கிளப்பிய பாமக எம்எல்ஏ ஜி கே மணி அவர்களை பற்றிய சாதனையை தான் பார்க்க இருக்கிறோம். இந்த ஆண்டுக்கான சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் இன்று வரை சட்டமன்றத்திலே அதிகப்படியான கவனஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வந்து அதிகப்படியான கேள்விகளை எழுப்பி சட்டமன்ற கூட்டத்தில் 13,587 கேள்விகளை எழுப்பி இந்த கூட்டத்தொடரில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறார். மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகளில் பாமக எம்எல்ஏக்கள் 5 எம்எல்ஏக்கள் மட்டுமே உள்ளனர். 5 எம்எல்ஏக்களுமே சட்டமன்ற கூட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டனர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. பாமக மூத்த சட்டமன்ற உறுப்பினரான ஜி கே மணி அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதியில் ஜி கே மணி அவர்கள் மட்டுமே முதலிடத்தை பிடித்திருக்கிறார். இதற்கு முன் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பாமக 5 எம்எல்ஏக்களில் ஜி கே மணி அவர்கள் 2 இடத்தையும், பாமக எம்எல்ஏ சேலம் மேற்கு தொகுதி ரா அருள் அவர்கள் 4 இடத்தையும் பிடித்து தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார். அதில் முக்கிய தீர்மானங்கள் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு மற்றும் ஆன்லைன் கேம்லிங் சூதாட்டத்தை தடை செய்வது, தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டு வந்து, மற்றும் தருமபுரி மாவட்டத்திற்கு ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்டம் 2 பேஸ் என்று மிகப்பெரிய திட்டமான அந்த திட்டத்திற்கு 7,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அதை அந்த அறிவிப்பை பெற்றதும், மற்றும் எஸ்சி பிரிவில் மதம் மாறியவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று பல தீர்மானங்களை கொண்டு வந்து சட்டமன்ற கூட்டத்தில் அதிகப்படியான கேள்வியை எழுப்பி பாட்டாளி மக்கள் கட்சி சிறப்பாக செயலாற்றி வருவதை வெகுவாக மக்கள் பாராட்டி வருகின்றனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏக்களை இணையதளத்திலும் மற்றும் அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் பாராட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களாகிய நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மட்டுமல்ல தமிழ்நாடு முதன்மை இடத்திற்கு கொண்டு வருவோம் என்று பேசி வருகின்றனர். பார்ப்போம் பாமக என்ன அடுத்தடுத்த மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள் என்று. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.